അമേദിയോ അമേദി മാട്ട കാണോ ഈ മച്ചാ പാമ്പടോ നീ എന്താ എന്തോട്ട് என்ன பண்றான் மையப்பகுதி சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல இருக்கும் எல்லாம் இறங்கி வந்திருக்கோம் யானையின் சீற்றங்கள் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான யானை வருமா இங்கே ஸோ போனவர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே ஒரு 3-4 யானை வந்துச்சு இதுதான் இந்த அருவி இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம் அண்ட் இது கீழே பெரிய ஃபால்ஸ் இருக்குது ஆனால் கீழே யானை இருக்குது போக வேண்டாங்கிறாங்க உயிரை பணைய வைக்கணுமான்னு யோசிச்சுட்ருக்கோம் பார்ப்போம் லக்கு இருந்தால் கீழே போவோம் இல்லைன்னா மேலே போக வேண்டியதான் ஸோ இப்போ ஏற வழியில் என்ன பிரச்சனை பார்த்தா இங்கே தெரியல கால் அச்சு ஸோ இது பார்த்தா காட்டு மாடோட கால் அச்சு மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் கீழே இறங்குவோம் இந்த அச்சு எதுவுமே இல்லை அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாடி ஏறி போல ஏன்னா இப்போ தான் சாணியெல்லாம் கிடந்துச்சு ஸோ இப்போ கிட்ட எங்கேயோ தான் காட்டு மாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் முக்காவாசி ஏரியாச்சு காலைல ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார்ல மெதுவாக பேசுகிறான் மெதுவாக பேசு காலையில் வர மிருகத்தனம் கிளப்பி விட்டுறேன் ஸோ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தா அந்த மலை தெரியல ஸோ அந்த மலைக்கு பின்பக்கத்துலேருந்து அப்படியே நட என்ன என்கிட்ட வருது நோ மோ ஷார்ட் கட் நியூ லைஃப் நியூ பிகினிங் யார் அந்த நரி கூட்டால புது பொறப்பு இது பிடிச்சிருக்குது இந்த தருணம் இருந்தே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் நம்ம கூட பார்த்தா ஒரு தாட்ஸ் ஒன்று வந்துட்டு இருக்காரு அந்த பின்னாடி வந்துட்டு இருக்காரு பாருங்க வழி சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவர் தான் நமக்கு கைடு மாதிரி செயல்பட்டு இருக்காரு பிசமே என்ன அப்படின்ட்டு மேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் வயலுக்கு பாப்பம்பட்டி எது யா இந்த ஊர் பாப்பம்பட்டி இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே தெரியுது பாருங்க அங்கே ஒரு குட்டி பாப்பம்பேட் அப்படிங்கிறாங்க நடந்து போன கரடி இது வருமா அதுவும் சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாதா காட்டு மாடு எல்லாம் வரும் சரிங்க சரிங்க எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்கிடலாங்க ஆ சரிங்க எவ்வளோ நேரத்தில் கீழே போகலாம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிடலாம் அப்படியா சரி அரை மணி நேரத்தில் நம்ம கீழே போயிடுவோம் தாத்தாக்கு பாய் சொல்லிடலாம் பாய் ஓகேங்க சரி நம்ம போன தடவை வந்தோம் இல்லையா போன தடவை வந்து நம்ம முருகன் கோயில் போனோமா மேன் முருகன் கோயில் மலைக்கு போனோம் ஸோ இந்த தடவை பார்த்தா நம்ம வந்து மலைக்கு போகிறோம் இந்த தடவை பள்ளத்துக்கு போகிறோம் எஸ் அது மேலே இது கீழே யானைக்குன்னு இருக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாடு இருக்கு பார்த்து போனோம் அப்படிங்கிறாரு மாடை பார்த்துட்டேன் நான் மாடு பார்த்துட்டேன் என்ன காட்டு மாடா காட்டு மாடு இல்லை பசு மாடு பசு மாடு அது பின்னாடி ஏதோ மோகம் முடிச்சுட்டு இருக்கு அதனால தான் பெர்ஃபியூம் அடிச்சுட்டு மனுஷன் மனித வாடை தெரியக்கூடாது மூலிகை வாடை மட்டும் தெரியட்டும் அப்படின்ட்டு ஏய் எனக்கு எதுவும் கொடுக்கலையாடா நீ துரோகி ஸோ இடம் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை நம்ம ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சுக்க லட்சம் அப்படி மேன் கர்ணம் தவறினால் மரணம்ங்கிறான் இல்லை அது இந்த இடத்துக்கு ஆப்டாக பொருந்தும் ஸோ இந்த புக்கில் நீங்கள் விழுந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம் சாவுதான் உண்மையிலே சாவுதான் போலாம் செங்க ஒரு அங்கே தான் போய் விழுவோம் ஆமாண்டா நான் சின்ன வயசில் வரும்போதெல்லாம் எங்கள் டாடி சொல்லிட்டாரு தவறு இவர் கீழே விழுந்தீங்கன்னா விட்டுட்டு அப்படியே போயிடுவேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாரு நீ இதெல்லாம் எடிட்ல கட் பண்ண மாட்டேன் உன் டாடி பார்ப்பாரு இல்லை என்னடா சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாரு பாரு உண்மையாக தானே சொல்லியிருக்கேன் வேற என் டாடிகிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு இடத்துக்கு வர்றது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அவர் வீடியோ பார்த்து தான் அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்ட்டு இது அத்திமரமா இது அத்திம்பேன்
வீழ்ச்சி அங்க ஒரு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஜூம் பண்ணுமா? ஜூம் பண்ணி காட்டுமா மக்களுக்கு? இறங்குறது ஈஸியா தான் இருக்கு. ஸ்மெல் ஸ்மெல் தெரியுதாடா? அதான் இறங்குறது ஈஸியா இருக்கு, ஏறதுக்கு என்ன பாடுபட போறோமோ. 2500 கேக்குறாரு பாத்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு குகை மாதிரி இருக்க இடத்துக்குள்ள வந்துட்டோம். கேமரா மட்டும் தான் பாக்குறேன், ரோட்டை பார்த்து வரை நடக்க மாட்டேங்கிறேன். கீழே கீழே போயிட போறேன். குழி இருக்கு மேம், கொஞ்சம் கீழே பாத்துக்கிட்டு திமு திமுன்னு குழியா இருக்கு. இன்னைக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் ரஹி வெயில் டெம்பரேச்சர் இருக்கு மேம்? வெயில் இருக்கு, வெயில் ஜாஸ்தியா இருக்கு. கொடைக்கானல் இவ்வளோ வெயிலுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இங்கே பாரு செம்மையாக இருக்குல்ல. நம்ம இங்கே ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு வந்திருக்கோம். ஷிட், டே நவுர்றா நவுர்றா தெரியுதா? இங்க ஒரு அருவி இருக்கு, அங்க மேல அந்த ரெண்டு போஸ்ட் தெரியுதுல்ல, அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். இப்ப மூச்சு வாங்குது. இதுதான் தாத்தா சொன்ன அந்த பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி பிரிவு. 2 நிமிஷம் உட்காந்து போலாம். உடம்பு தூக்கம் சத்து கம்மியாயிட்டு இருக்கு. சாக்லேட் வேணுமா? இப்பயே தண்ணி வேஸ்ட் பண்ணாத, மேலே ஏறணும். அதுதான் சாக்லேட் நாக்கு வறண்ட வரண்டு சாக்லேட் போட்டுங்க. நீங்க ட்ரெக்கிங் போறதா இருந்தா சாக்லேட் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. மச்சான்ஸ் மறந்துடாதீங்க. கிஸ் 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 கால். கேப் குடுக்குறியா? கேப் ஸ்வெட்டாகி மூஞ்சிடலாம். அப்படி லைட்டாக கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம். இட்ஸ் குட் ஃபார் அதனால மச்சான் டீஹைட்ரேஷனா? டீஹைட்ரேஷனாக இருக்கு, டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்போம், அதனால் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஓஎம்ஜி நம்ம இப்போ போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? காட்டுக்கு. எங்கே நம்ம போகிறோம்? இவனுலே பாதை செய்வானுங்க போல, இவனுலே கல்லாக போட்டு செஞ்சுக்கானுங்க. ஆ ஜீப்பை ஆ கீழே எஸ்டேட் இருக்குல்ல, அதுதான் ஃபுல்லு ஜீப் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னா, ஒரு ஜீப்பை அப்படியே பாட் பாட்டாக கழட்டி இங்கே இந்த கூக்கால் மக்கள் இருக்காங்கள்ல மேலே, ஒரு தாத்தா பார்த்தோம்ல, ஆமாம் அந்த மாதிரி தாத்தாங்களை வச்சு அந்த ஜீப்போட பார்ட்ஸு தனித்தனியாக தூக்கிட்டு போய் கீழே போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அந்தளவுக்கு அந்த ஒரு 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 பாடி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மட்காடு மேலே வருதுல ஒரு பாடி, ஆமாம் அதெல்லாம் ஒரு ஆளே தூக்கிட்டு போயிருக்காங்க. இஸ் அ மேன் அப்படின்ட்டு இருக்கான். இஸ் அ மேன் சொல்லி தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம கிட்ட ஆள் இருந்து, நீ என்னடா பண்ணுற, என்ன நான் பார்க்குறேன்டா, வழிபட மாட்டான்டா, இந்த நேரம் நான் பயந்துட்டேன்டா. எதுக்கு நீ மேன் மலையில் இல்லை, நான் எப்படி போகிறது? நான் குத்த மாட்டான்ல, குத்துற மாட்ட கட்டிக்கான் பெருமாள் கட்டலை. பசுமாட்டுக்கே இந்த நிலமனா, வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம என்னடா பண்ணுவோம்? அப்படி சொல்லாத பசுமா, நமக்கு இசை வழி விட்டுரும், உனக்கு புல்லு தரேன் வழிவிடு. ஹை ஹக் 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 டே கட்டலடா எதையுமே. வெரி குட், ஒரு ஒரு மாட்டை மட்டும் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாட்டை ஆ சின்னதை கட்டிக்கும், ஏடா சின்னதை விட்டு பெருசாக கட்டலாம். அதை மரல வைக்காதடா, சாதுவா இருக்கான் மாட, சண்டைக்கு இழுக்கிறான் போறடா. மிஸ் கோதண்டம் மலை விடுங்க, அவன் போனோம். வேண்டா என்னடா பண்ணுறான் அவன், நான் உன்கிட்ட சண்டை காரில நான் கீழே போறேன். அமைதிடா அமைதி, பக்கத்தில் போய் பாரு. என்ன கோத்து விட்டு நீ இது பண்ணலான்றியா? ஒரு ஸ்டெப் எடுத்து அவன் ஏதாவது பண்ணுறான்னு பார்க்கலாம். ஐயோ
வயல ஆச்சு கொயல் ஆச்சு போகடா. ஏய் என்னடா சண்டை குறா, நான் அப்பவே சொன்னேன். ஓய் குத்திருப்பான்டா போட்டா கொஞ்சம் விட்டுருந்தா பத்தாடி வழி இல்லையா. ஏறி போனா கீழே ஒருத்தர் இருக்காண்டா, அப்படி இறங்கிக்கலாம் அதுல இருந்து. சரி இப்போ நம்ம எந்த வழியை சூஸ் பண்ண போறோம்னா, இப்படிக்கா வழி ஏறி அப்படிக்கா அவனை தாண்டி பசுமாடே முட்டுதுடா இங்க இருக்குது. கீழே ஒருத்தர் இருக்கான் அவன், இப்படி இறங்கி கீழே போயிடலாம். முட்டை அந்த மாடு முட்டி தான் அம்மர் உயிர் போனேன்னு இருக்காடா பாக்குறேன். வழி மறைச்சுனா என்னடா ஏ மச்சாண்டே, அவன் இதை கண்டுக்காதவா. நீ அவனே பார்க்கல, அவனை வம்புக்கு மாதிரி இருக்கு அவன் பண்றது. ஆனால் வம்பு தானே இருக்கிறோம், நம்ம பேசாட்டு போயிருந்துருக்கலாம்டா. பேச அமைதியா, உதவி கூட யாரும் வரடா. இங்கெல்லாம் அமைதியா இருக்க மாட்டான் பாசுவன். நான் என்ன பண்றது, சும்மா இருந்த மடப்பி வம்புழுத்துட்டு. ஏ அது புள்ளிக்கட்டு மாதிரி இருந்தது, இப்ப ஜல்லிக்கட்டா மாதிரி நிக்குது. அது தாத்தாவே துணை கூட்டு வந்துருக்கலாம். இருக்குது ராமச்சா, பயத்துல பயத்துல இருக்கலாம், பயமும் இருக்கு ஒரு காரணம். ஒரு வேஸ்ட் கட்டு வந்ததுன்னா அதை பார்த்து பார்த்து பழகி இருக்கும். பாம்பு கிம்புக்கு பார்த்து அப்படியே கீழே பாம்பா இருக்கும். அவ்வளோ தான் நிற்க, அடுத்த நடவடிக்கை எடு. ஏன்டா ஃபஸ்ட்டாக ஒரு மாடு தான்டா குத்த வந்துச்சு, இப்போ ரெண்டு மாடுமே குத்த இருந்துச்சு. அவனால குமார் இருந்திருக்கலாம், குமார் முன்னாடி இருந்துச்சுட்டு குமார் குத்துவான் பாருனா குத்திருப்பான். ஆடு ஒரு குத்து அங்கே போயிட்டு அங்கே புது அங்கே வந்துச்சு என்ன பண்ணுறது. அதான் அது ஓடி வந்துடும், அது வேமா நான் ஏறக்கூட முடியாது. என்னால் பண்ணலாமா என்ன என்ன பண்ணலாம். ஓஎம்ஜி என்ன என்ன சொல்றது, இப்படி கூட்டம் வந்து உட்கார வச்சுட்டு உட்காருமே. நீங்க ஏ இருடா போறதுக்குதான் வழி பாப்பண்டா, உட்காருமே. ரெண்டு நிமிஷம் உட்காந்து வழி நிமிஷம் கத்தி இருக்கு. எந்த 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 இடத்துல முன்னாடி முன்னாடி ஜிப்ல வச்சிருப்பேன் பாரு கத்தி. டக்குன்னு எடுக்க மாதிரி வீடானா எங்க கிடக்கும், கிடக்கல. மினி வேர்ஷன் ஆஃப் கத்தி பார்த்தீங்கன்னா, இதை நமக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கழட்டி காட்டுறா மக்களுக்கு. ஏய் புறா கழட்டி காட்டு, நான் வாட்ட வரேன். வரது கூட உளுந்துகள் தொலைஞ்சிடாத. பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும், எங்க கட்டுறாத கையில கையில் குத்திராத. நம்மளை சேஃப்டியாக வச்சு, ரொம்ப பெரிய கத்திலாம் எனக்கு காய்கறி வெட்டுற கத்திலாம் சைடில் வச்சுருக்கேன் வாட்டர் கன்சிப்பில். இதுவன் இந்த ரூட்டை கண்டுபிடி, எங்கே போதும் அங்கே தவிக்கலாம். எங்கே ஆக்சுவலி வழி பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது வழி, இந்த இப்படி போய்க்கலாம். பட் அங்கே கொஞ்சம் வைல்ட் அனிமல்ஸ் அதாவது பசுமாடு இருக்குது, நம்மளை வழிவிட மாட்டேங்குது. அதனால் முட்டை வர வருது. ஸோ இந்த ஆபத்தான வழியை நாங்கள் ட்ரை பண்ணலான் இருக்கோம், பார்ப்போம். அபத்தெல்லாம் அமருக்கு சர்பத் சாப்பிட்ற மாதிரி அதான் நடமச்சேன். என்னடா புல் வர அறுக்குது, கையை அறுத்துருச்சுடா. அங்கே பாரு, நீ பாருங்க புல்லு இந்த அளவுக்கு நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்குது கையில். வழி இருக்கு, வழி இருக்கு, எல்லாம் வழியாக தாண்டா தெரியுது. போயிடாதுடா, என்னால் சத்தியமாக ஓடி வந்து தப்பி பிடிக்கிற அளவுக்கு நான் விஜய் இல்லை. அவனே கலாய்க்கிற, அதுலேயும் சூர்யா போயிடுவான்டா கீழே. இவ்வளோ வலுக்குதுரா, படுத்துங்க. வலி இருக்கா, வலி இருக்கா, வலி இருக்குன்னு நினைக்கிறேன். வலியாடாது, வலி இல்லை மேம், வலி இல்லை. அப்புறம் வலி இல்லையா, வேறு வலி புதையுது காலை வழி. இல்லை ஐயோ, சார் வழி பார்த்து வச்சுருந்துருக்கலாம்டா, வேர்க்கடலையை போட்டே வந்துருந்தா தெரிஞ்சிருக்கோம்.
வலி தின்னு ஓ மை காட் மச்சான் கிளாமர் முக்கியம்டா அண்டா அவன் கிராமர் இல்லாமல் கிடக்கும் நம்ம இந்த நிலமையில இப்படியே போவோமா வா வலி இருக்காங்கட்டு யாரும் தெரியும் அப்படியே வலியை உருவாக்கிட்டு போவோம் நோ நோ ரோட்ஸ் மேக் ஹிமாலயன் அப்படின்னு போவோம் இது நிஜம் தான் மேக் வே ஆர் நோ ரோட்ஸ் பரமலோகத்தில் இருக்கும் பராக்கிரம இதுடா வலி நம்ம போறதெல்லாம் வழியா தாண்டா தெரியுது நேரண்டா கருமண்டா வாடா அமைதி அமைதி அமைதியோ அமைதி மாட்டை காணும் ஈ மச்சான் பாம்புடும் பாம்புடும் சொல்லி நீ ஏன் இந்த ஓட்ட போற என்ன பண்ற நீளமா போச்சு நான் மச்சான் ஏறா மச்சான் ஐயோ அத்தே கல்லு விட்டுருச்சு எனக்கு ஒரு நிமிஷம் மேலப்பா மேலப்பா வலி மாதிரி இதில் வந்துட்டா பையில காத்தே இதுலடா இறங்கணும் இப்படி ஏறிடுவோம் இதுலடா இறங்கணும் தெரியலடா ஏய் மச்சான் உயிர் குத்துறாது இல்லை ஏறுமோ இல்லை போடாமா வா வா நிற்காத வந்துக்கிட்டாரு வந்துக்கிட்டாரு நிற்காத 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 ஓடிடு வலிந்தா இருக்கு வா 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 செருப்பு வேற கோஆப்ரேட் பண்ண மாட்டேது மச்சான் செருப்பு பயங்கரமாக வளர்க்குது ஷூ போட்டு வந்துருக்கலாம் ஒரு ஏண்டா நில்றான்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ மன உச்சிக்கு வந்துடுவேன் நில்றா சரி நில்றான்னு திரும்பி பாக்குறேன் நானு பார்த்தா அங்க போயிட்டு இருக்கேன் மாட்டிக்கிட்டு முழிக்க இருக்குது கீழேயும் போக முடியல மேலேயும் போக முடியல எவ்வளவு நேரம் தான் இந்த இடத்துல உட்காந்துருக்க அவனும் எந்த சொன்னான்டா கீழே இருக்க மாடும் அவன் எவனையா ஒரு மாடை கூட கட்டி போடாம வச்சிருக்கானு பாரு அவனுங்க ஒரு வழியா அந்த மாட்டை கடந்தாச்சு பாஸ் சார் அந்த மாடு ஒண்ணுமே பண்ணல நம்ம தான் அதை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம் பாரு எப்பா சாமி நடந்துச்சே ஒரு கூத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எப்பா ஓ எம்ஜி அப்படின்ற வழியை காட்டுறேன் பாருங்க பாஸ் வேற லெவலில் இருக்கும் ஸோ இதெல்லாம் பாறையிலே செஞ்ச வழி தான் போல ஓ ஐயா சரி இடம் பாருங்களேன் க்ரீனி ஷாப் மேலே பாறை வேறு லெவலில் ஸோ இதில் இன்னொன்று நம்ம அரை மணி நேரம் கீழே போகணும் ஸோ அரை மணி நேரம் கீழே போனோம் கிரவுண்டை ரீச் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டு இருக்குது நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பணும் ஸோ டைம் ஒரு மூணு மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆக சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் ஆனால் யானை கரடி எதுவும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ ரிட்டர்ன் ஆகணும் கல்லு தான் மாசம் ரொம்ப செருப்பு போட்டு வந்து தப்பன்ட்டோம் அப்படியே காலை பரட்டி விடுது ஷூ போட்டு வந்துருக்கலாம் பசங்க டெய்கிரா வரண்டா விட்டுட்டு போறா அப்படி போகக்கூடாது இப்படி அப்புறம் கேமரா தூக்கி நான் வந்துட்டுருக்கேன் ஐயா ஸோ ஏ எம்ஜி மேன் நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம் ஸோ மலை உச்சியிலேருந்து கீழே வரைக்கும் நடந்து வந்துட்டோம் தயவு செஞ்சு யாரும் புதுவெளி கண்டுபிடிக்கன்னு சொல்லி பாம்பிட்ட கடிவிட்டு செத்துறாதீங்க இங்கே எவனும் வந்து தூக்க கூட ஆள் இல்லைங்க என்ன என்னாச்சு பாத்துரா ஷூ போட்டு வந்திருக்கலாம் சார் தப்பன்ட்டோம் ஓப்பா தெரியாம ஆமா அடிச்சிருச்சு தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா வரும் நினைக்கிறேன் வழுக்குண்டா இது அட்டையா தண்ணி ஓடுற பாரு அட்டையா பாய்
அட்டை. ஆமாம் இல்லை இல்லை அங்கே கிடக்கு அட்டை, அந்த ரிங்வாம் அட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உரண்டையாக இருக்கும் தொட்டோன்னு, அது அட்டை இருக்கும்டா இங்கே. என்னென்னமோ கிடக்கு அட்டை பேசிட்டுருக்கு. அட்டை நல்லது தானே மேம், ரத்தத்தை உரிக்கிறாங்களா, இது காசு கொடுத்து உரி வைக்கிறானுங்க. அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல ரத்தை, ஆனால் அத்தை என்ன ட்ரீட்மெண்ட்டு, ஆ கால் நடுக்கம் கொடுக்குதே அப்படியே பாருங்க. யாப்பா கால் நடுக்கம் கொடுக்குற அந்த கொல்லி ஹில்ஸில் இறங்கி வந்தோம், ஏறி போனோம், இறங்கி போகும்போது ஒரு நடுக்கம் குடிச்சு பாரு, சேம் நடுக்கம் கிவிங். இப்போ மாடு முட்டை வந்துட்டு இருந்துச்சு. ஆமா சோள மாடு தான். ஆ சோள மாடு முட்டை தான். சோள மாடு தான். அது என்ன முட்டு மானா, அது முட்டு வாயற முட்டு. ஐயோ அதனால நான் இந்த பக்கம் சைடுல இருந்து இந்த சைடு வழி இறங்கி வந்தேன். ஆமாண்ணா அது பக்கத்துலயே விட மாட்டேங்குது அந்த வெள்ள, அது அது முட்டை பார்த்து வெள்ள மாடு சும்மா நிக்கி கெட்டி போயிட்டு வந்துறேன். சரிண்ணா பை அண்ணா. பை அண்ணா தேங்க்ஸ். சோ அண்ணே நமக்கு வழி காட்டிட்டாரு, கீழே ஒரு ஸ்பெஷலான வே தொடர்ந்து நம்ம அப்படியே அப்படியே போவோம். இங்க இருந்து நடந்து கால் பிடிக்குது மச்சான், கால் பிடிக்குது, கால் கிழிச்சு விட்டுச்சா, ரத்தம் வருது, ரத்தம் வருது காலில், ஷூ போட்டு வந்துருக்கலாம், பயங்கரமாக ரத்தம் வருது. ஓ கிழிச்சு இந்த செருப்பு கிழிச்சு, ஆ செருப்பு கிழிச்சு விட்டுருச்சு, அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, டஃப் அண்ட் டஃபாக அப்பப்போ குஸ்கா சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி வேறு இருக்குது, ஸோ கீழே சீக்கிரம் போயிட்டு மேலே வரணும். ஃபுட்டு வேறு இருக்குது, கூட இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒத்தடி பாத மாதிரி தான் இருக்குது இப்போ எனக்குள்ளார, ஸோ பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு இடம் கூட. ஹாய் மேம். ஹாய் மேம். கீழே விழுந்தா தஸ்மா போல பேர் தாண்டா விழுந்தா செத்துடணும், அவ்வளோதான் விழுந்தா செத்துடணும். பேர் தாண்டா புல்லு வளர்த்து வச்சுருக்காங்க, விழுந்தா மறுக்கையா சாலா ஹே அப்படின்ட்டு. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பாரு மேம், எங்க இருக்கு வர்ற இடம் எவ்வா. ஸோ அந்த மூலையில் அங்கே ஒரு மரம் தெரியுதுல, அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ஏ இறங்கி இப்போ இங்கே வந்துருக்கோம், மாட்டுக்கிட்டியா, இப்படி வந்தோம் அப்படி வந்தோம் தெரில மேன். ஒரு அத்திமரம் இருக்கும்டா. அது எங்க இதா, இல்லை இல்லை மேன் அந்த இருக்கு போஸ்ட்டு மேன், அங்கே எங்கேயா மேன், ஐ எம் நாட் ஷுர். நம்ம கீழே போனோம், அங்கே ஒரு அருவி ஃபால்ஸ் ஓடி பார்த்தியா, கால் ஆடுதுரா உட்கார் நம்ம கீழே. அருவி சத்தம் கேட்டுட்டே இருக்கல, வச்சிரு சாப்பாட்டுக்கு வரணும், ரிட்டர்ன் வரும்போது அந்த ஒரு லிட்டர் பாட்டு கீழே போய் பூஸ்ட் குடிக்கிறோம். ஸோ அண்ணன் சொன்ன ரோடு வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த இடம் வந்துருச்சு பாஸ். ஸோ இதில் இருந்து நம்ம போக வேண்டும். ஜா ஜா ஜி ஜா. கீழே பார்த்த ஷெட்டு வந்துருச்சு மேன், எங்கேருந்து பார்த்தோம் இந்த ஷெட்டு பார்த்து பக்கமாக தெரியுது. கும்தாவாக இறங்கி வந்திருக்கோம் பார், கும்தாவாக கும்கி படுத்துற மாதிரி வந்திருக்கோம். மரம் வேலை பார்த்துருக்காங்க, ஆமாம் ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே தெரில தொட்டு பாரு, எப்போ பண்ணுங்க காஞ்சி போயிருந்தேன் பாரு. நான் என்ன மாட்டு சாணியை தொட்டு பார்க்குற மாதிரி சொல்கிறியாடா, காஞ்சி தானா கிடக்கு. போன வாரம் நடந்ததாக இருக்கும். ஏதோ அன்றைக்கி பூண்டியில் நடந்த மாதிரி இருக்கு பாரு கீழே. ரோடு ரொம்ப மோசம் பாஸ், ரோடு இல்லை. அது எங்கே போகுது, ஆற்றுக்கு போமோ மேம், நீங்கள் எவனோ சோர் வச்சுருக்கான் மேம், நீங்கள் எவனோ சோர் வச்சுருக்கான்.
கருப்பம் கிடைச்சில்ல யானை கதிர மாதிரி யானை கதிர மாதிரியாக கிடச்சி யானையெல்லாம் ஏத்தத்தில் வேகமாக ஓடி வருமாடா யானை ஏத்தத்தில் வேகமாக ஓடி வருமா எல்லாம் வந்துச்சுன்னா எதை பிடிச்சா ஏறுறது எங்கடா போ அப்போ அது காட்டு நிமிஷம் சரி எங்கிட்டா போகிறது ஜூமில் இருக்கு போல் முள் பத்திரப்பில் தான் திரிக்கும் திரியணும் அப்படியே தும்பிக்கையில் பிடிச்சி தூக்கி வச்சிடறேன் சத்தம் போடாமல் இதாக போமேன் தண்ணி வர பாதையோ ஏண்டா ஈரமாக இருக்குது ஓஎம்ஜி அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஸோ அந்த பாறையில் இருந்தால் அந்த பாறை அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கு பாருங்களேன் ஸோ இன்னும் நம்ம கீழே நடந்து போகணும் ஒட்டி வலது பக்கத்தில் ஒரு சின்ன பாதை மாதிரி போகும் தெரியலடா இது எங்கே போகுதுன்னே தெரில இந்த வழியெல்லாம் நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு வேறு தெரில அதை பார்த்தா மனிதர்கள் போகக்கூடிய மாதிரியா இருக்கு இதை பாருங்களேன் இதை பார்த்தா மனிதன் போவானா போய் பார்ப்போம் எனக்கு கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் ஓ எம்ஜின்னு இருக்கா ஓ மை காட் எப்படி இருக்கு பாருங்களேன் சார் நம்ம இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் போகணுன்னு வேறு தெரியல பாதை போய்கிட்டே இருக்கு நம்ம அது கூட சேர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் பட் வேற எங்கே போகிறான்னு தெரியல துப்பு சொல்ற வால் மாதிரி மேலே அந்த மலையில் பாரு வேறு லெவலில் இருக்கு அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹில்ஸில் அந்த பிளைன்ஸ் வந்தாச்சும் அந்த கழு இங்கே அதே கழு கழுகு அந்த அந்த அங்கே சுற்றுதில்ல கழுகு கழுகு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கழுகு சுற்றுனது வியா விருட்டு விருட்டு அப்படின்னு கிளம்பிருக்கோம் அப்போ நம்ம ஃபங்கு தெரியுதா ஃபங்கா இப்போ தெரியுது ஆ ஃபங்கு தெரியுதான் கேட்டான் தெரியுதுன்னு சொல்லிட்டேன் போ பாதை சரியாக தான் போகிறோமா யாருக்கு தெரியும் யானையின் பாதைகள் முழங்க யானையோட கக்கா யூ சீ திஸ் யானையோட கக்கா ஜூம் போங்க ஜூம் போங்க ரொம்ப காஞ்சி போயிருக்கு அப்போ யானை இங்கே இங்கே தான் பூரா தாண்டா கிடக்கு இங்கே ஃபுல்லாக யானை இருக்கிற இடம் வச்சான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ தெரிஞ்சு தானடா வந்து மாட்டிக்கிட்டான் தெரியாமல் அந்த மாதிரியே சொல்லுங்க அப்படி தாண்டா சொல்லணும் ஓ மை காட் என்ன வியூ பாஸ் அது கரண்ட் கம்பி வேறு எழுத்துருக்கானு இல்லை அப்படிங்குது ஆள் ஆள் சத்தம் கேட்குது கீழே இப்போ நம்ம ஹில்ஸ்லேருந்து கீழே பிளைன்ஸ் இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் கீழே இறங்கிடுவோம்டா ஆ அவ்வளோதான் இன்னொரு 10 கிலோமீட்டர் கீழே இறங்குனா கீழே இறங்கிடுவோம் நம்ம ஸோ அதே மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா மேலேயே பார்க்கிங் பாட்டாச்சு பாஸ் கீழே ஒருத்தவங்க தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துருக்கோம் பைக்கை வாய்ப்பே இல்லை பைக்கில் இங்கே வரோம் எப்படி வரும் பைக்கு ஸோ இப்போ மேலே வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு நடராஜா பயணங்கள் தயவு செஞ்சு ஷூ இல்லாமல் நடக்காதீங்க பாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது சாதம் செப்பலை போட்டு கால் அறுத்து விட்டுருச்சு அறுத்து விட்டு ரத்தம் வந்து மேன் காளான் உங்களுக்கு அந்த காளான் காட்டுறேன் சத்தம் கொடு நாய் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ் யானையை பார்த்து பயந்தோம் யானையெல்லாம் விட்டுட்டு வந்து நாய்க்கு பயப்பட வேண்டியதா இருக்கே ஓடிச்சா சத்தம் இங்கிட்டு கேக்குதுரா சத்தம் கொடுத்து பாரு மேலே போய் ஸோ நான் காட்டை வந்தது காட்டை விரும்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யானையோட கக்காவில் வந்து காளான் முளைச்சிருக்கு
ஸோ காளான் வந்து நல்லாயிருக்கு. ஸோ கீழே நாய் இருக்கிறதுனால அவன் மேலே ஆள் இருக்க தடங்கள் கிடச்சி, ஸோ அங்கே போய் நம்ம சத்தம் கொடுப்போம். எவனாச்சும் எந்த ஜீவனாக சத்தம் கொடுக்கலான்ட்டு பார்த்துட்டு யானையெல்லாம் பார்த்து பயந்தோம். இப்போ நாய்க்கும் பயப்பட வேண்டியதாக போச்சு. வர வர போயிடலாம் மக்கள் பேசலாம். சத்தம் கொடு, பக்கத்தில் தான் இருக்காங்க. சத்தம் கொடுத்து பாரு, சத்தம் கொடுத்து நாய் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆள் இல்லாத இடத்துல பயந்து தைரியமாக வந்தோம், ஆள் இருக்க இடத்துல பயந்து பயந்து தர வேண்டியதாக இருக்கு. இங்கே தான் பஸ், நாய் நின்றுச்சு, அழிக்க விடுது பயங்கரமாக. ஸோ நம்ம கீழே வந்துட்டோம். என்னடா இத்தனை நாய் கிளம்பிருச்சு டக்குன்னு ஸ்பாட்ல. ஒன்றும் பண்ணாது, இதுதான் டேரக்ட் டாகானே டாக். உப்பையை கழட்டிடும், பா பா பா, ஊட்டி போகலாம் பா பா. சரி போ பா. நான் தான் கையில் கம்பு மாதிரி வச்சிருக்கோம். நான் தான் வேற ஒன்றும் இல்லை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பண்ணாது இந்த இவர் ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் தெரப்பி சார். நம்மளோட தோசை ஆகுறது, ஆ தோசை ஆகிட்டான், வாழாட்டிட்டான். சரி 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 சரி. திக்ரி ஜோஸ் அவன் மட்டும் கொஞ்சம் டெரிஃபிக்கா இருக்கான். என்ன நாயினா அது? இது கண்ட்ரி தான், பிஸ்கட் போடுவோமா? நம்ம கிட்ட பிஸ்கட் இருக்கு, உனக்கு பிஸ்கட் தரேன் வா. ஸோ என் பேக்கில் பிஸ்கட் இருக்கு மேடு, இரு உனக்கு பிஸ்கட் இருக்கு. பா பா, எங்கடா இருக்கு? பின்னாடி ஜிப்பில் இருக்கு பாரு பிஸ்கட். பின்னாடி ஜிப்லையா? ஆ, இந்த நடு ஜிப்பில் வச்சுருக்கோம், பெரிய ஜிப்பு, அதில் பிஸ்கட் இருக்கு. பட்டர் இருக்கு. பரவாயில்ல பாஸ், நாய் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. டா அந்த நாய்க்கு அவனுக்கு நான் கொடுக்கல, நான் நீங்கள் போடணும். அவ்வளோ விட்டுருச்சு பாஸ், பரவாயில்ல, நாயெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அண்ணன் தான் நாய், அந்த அங்கே ஒரு நாய் இருக்கு மேடம், அது கொண்டு போடும் பா. அது பயந்து ஓடிடும். ஆ, அது முதல்ல பார்த்தேன் நான், அது மட்டும்தான் குழச்சிட்டுச்சா? அதுதான் ஆள் காட்டி. ஆ, சரி சின்ன நாயாக தான் இருக்கேன்ட்டு நானும் வந்துட்டேன். பிடிச்சிருவானா கையா? இல்லை இல்லை, பிடிக்கும் மெதுவாக. அவன் பிடிக்காது, பிடிக்கும் மெதுவாங்க, மெதுவா மெதுவா, அது பிடுவாங்க மெதுவாங்க மெதுவா. நீ ஒன்று உனக்கு நான் ஒன்று தரேன், சத்தம் போட வாங்கி ரொம்ப அவனுக்கு ஒன்று விடுவா. இந்தா ஏய் மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா ரொம்ப. ஏய் அப்படி போடாதடா, அப்படி போடாதடா, மெதுவா வாங்க. பயமா இருக்குடா. அடுத்து அவர் எப்போ வர்றாரு? அவர் அது சார் இப்போதைக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன், ஓடு வெட்டி முடிச்சா தான் வருவார்னு நினைக்கிறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? அவர் வந்தாலும் நடந்து தான் வரணும், வழி இல்லை. ஓகே பாய், நம்ம போகலாம் பாய். ஸோ வரோண்ணா, போய் பாய் பாய்ண்ணா. ஸோ அண்ணன் நமக்கு வந்து காப்பாற்றிட்டாரு. இது நாட்டு மாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டோட மையப்பகுதி, சென்டர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். எல்லாம் இறங்கி வந்திருக்கோம். தண்ணி ஓடுது, பைப்பு ஓடுது. இந்த இவன் ஒருத்தன் ஓடுறான், நல்லா புல் தர, நல்லா ஃபுட்பால் விளாட்லாம். இப்போ எப்படியோ நாயெல்லாம் தாண்டி ஆயிரத்தில் ஒருவன் படம் மாதிரியே இருக்கேடா டே, ஆயிரத்தில் ஒருவன் படம் மாதிரியே இருக்கேடா. எனக்கு பிடிச்சிருக்கோம், முன்னாடியே குத்தாலும் பிடிச்சிருக்கும் போலேடா. நான் என்னடா பண்ண சொல்கிறேன், நீ கையை ஓங்கி இங்கே ஏதாவது பண்ணேன். வேணாடா, குச்சியை பார்த்தே நாய்க்கு கடிச்சிட வச்சு போகிறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் போன தடம்லாம் இருக்குது.
மேலே ஜீப் வராதுங்க, அதான் கண்டிப்பாக வராது, மேலே வராது, கழட்டி கீழே கொண்டு போயிருக்காங்க பார்ட்ஸ் பார்ட்ஸாக. எத்தனை பேர் தந்துக்கிட்டு போயிருக்காங்க இதில், எத்தனை பேராக நாலு நாலு பேரோட தூக்கிட்டு போக முடியும்? ஒரு பாட்டை ஒருத்தர் தான்டா ரோடை பார்த்தல. உள்ள நாய் இல்லைன்னு சொல்ல அவரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இவன் தான் பிரச்சனை சொல்லி அனுப்பியிருக்காரு அவர், ஒரு இக்கு வச்சு தான் அனுப்பியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் லாங் பயணம் நம்ம கீழே வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் ஃபால்ஸ் வந்துச்சு, பஸ் வந்து அருவி வந்துச்சு. நம்ம அருவி காரணம் கிட்ட இவ்வளோ பக்கத்தில் வந்தோம். ஸோ நம்ம அருவியை ரீச் பண்ணியாச்சு. என்ன வருது ஏ மேன், வாத்து உங்களுக்கு வாத்து சத்தம் கேட்குதுல்ல, நான் வாத்த காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க. தலைக்கு தில்ல பார்த்து இல்லை, ஐயோ மச்சான் ஏடா இடத்த வர்ற சுத்தி அதான் வாத்தோட போ வாத்தோட இடத்த ஏன்டா வாட்ச்மேன் ரூம் இவ்வளோ சின்னதாக கட்டி விட்டது. மச்சான் இது கடையில் தான் படுத்துருப்பான் போலடா. ஆயா அன்டைம் வந்தானா அக்குள்ளே கடிப்பான் போலே. அது என்ன அக்குள் வாத்தலாம் வளர்க்குறாங்க பாஸ், பரவாயில்ல ரசனக்காரராக இருப்பார் போலார் மேனே அங்கே இருக்கும் அது. ஸோ பின்னாடி தெரியுதுல ஒரு மலை, ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு காட்டு மாடு நின்றுச்சு. அதுக்கடுத்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. தண்ணி சவுண்டு கேட்குது பாரு நல்லா, காது வர கொய்யுங்குது எனக்கு. கீழே இறங்க இறங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 4 மணிக்குள்ளே மேலே ஏறிடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அரை மணி நேரம் கீழே போயிட்டு போனவர வந்துருக்கலாமா, நிறைய யானை வந்துச்சா கிட்டேயே. ஸோ கிட்டே வந்து 3-4 வேலியை பிடிங்கி விட்டு ஓ. ஸோ யானையோட ஒரு அட்டகாசம் உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள். யானையின் சீற்றங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான யானை வருமா இங்கே. ஸோ போனவர் அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு 3-4 யானை வந்துச்சு, யானை வந்து வேலியெல்லாம் பிச்சு விட்டு போகுது அப்படின்ட்டு. ஸோ இவங்க 3 தடவை வேணுமோ போட்டிருக்காங்க போல், 3 தடவையுமே பிச்சு விட்ருக்கு பாவம் சார் நல்லவங்க. ஸோ இந்த வழி எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ கீழே இறங்கி போயிட்டே இருக்கோம். ஸோ ஓ மை காட், என்னன்னா காலெலாம் பயமாக அடிக்குது பாஸ், ரொம்ப நாள் கழித்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ நம்ம தண்ணி கிட்டே வந்தாச்சு நினைக்கிறேன், தண்ணி பாறை தெரியுதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி உங்களுக்கு பிளர் ஆகுது ஏன் தெரில. அண்ணாமல் இப்போ இங்கே சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு பொட்டிக்கிட்டே கிளம்பிட்டு மறுக்கா சாலை அப்படின்னு கிளம்பிடுவோம். ஓ மை காட் ஃபால்ஸ் வெளியுது பாஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ திருப்பி மேலே போகும்போது கொஞ்சம் தூரம் தான் வீடியோ எடுப்போம், எடுத்துகிட்டு ஏன்னா நம்ம சொல்கிற அந்த இரு பொழுது சாயிறதுக்குள்ளே மேலே போகணுமா. ஸோ மேலே போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம மேலே போகணும். இப்போ அமேசிங் வாட்டர் ஃபால்ஸ் ஊம், என்ன காடு பாஸ் இது, வைல்டாக இருக்கும் எனக்கு காடு. மேன் எங்கே போகிற, அவங்க மேலே போயிடுவோங்கறியா? ஓகே. ஸோ கட்டாயாலே பிரிட்ஜு போட்டிருக்காங்க பாஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஓ மை காட், இங்கே ஒரு பிரிட்ஜு சேஃப்டி கட்டியிருக்காங்க பாரு, சேட்டையாக இருக்கு வேறு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வேறு சார் வாட்டர் ஃபால்ஸ் தெரியல, ஓகே சார், க்ரீன் க்ரீனாக இருக்குது. இங்கே மேலே உட்கார தானே, ஆ மேலே போ, மேலே போயிடும். ஸோ இப்போ வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி பயணம். ஜக ஜக எந்த ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ். பெரிய ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம வெள்ளனே வந்திருக்கோம், நம்ம தவறு செய்து விட்டோம். ஸோ இங்கே பார்த்தா கடவுள் ஹே அப்படின்னு இருக்காங்க. ஓ மை காட் யூ சீ திஸ், வேற லெவல் ப்ரோ. காலையில் நடந்துச்சு பாரு ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ மரத்துக்குள்ளே வரோம், பாறைகளில் பார்த்தா அங்கங்கே ஓட்டைகள் பிளவுகள் இருக்கு, பிளவுகள் ஆமாம் அழுக்குது பாறை. ஓ மை காட் எப்படி இருக்கு பாரு, கேமரா பார்த்தீங்க காலாவதியாக இருப்பான் அந்த மாதிரி அப்படியே உட்காந்துருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல உட்காந்து நம்ம கூட்டாக இருந்த போகிறோம்ப்பா.
ஆமாம் காலெலாம் கழுவிடுவோம், கால் கை கால் கழுவிடுவோம். தண்ணியோட சத்தம் அதிகமாக கேட்குன்னு நினைக்கிறேன். ஆ பேசுகிறது மயிலாக கேட்கும். ஸோ செருப்பெல்லாம் பார்த்தா நாஸ்தி ஆகிடுச்சு, கால்லாம் கழுவிட்டு ஆழமாக இருக்காது. செம்மையாக இருக்கா சரிங்களா? வேறு லெவல் ப்ரோ. ஸோ குளிக்கலாம் இப்போ நம்ம, எனக்கு பார்த்தா உடம்பு இல்லை அதனால தான் குளிக்கிறேன். ஸோ உடம்பு நல்லா இருந்துச்சு, நான் குளிச்சிருக்கேன்னு சொல்லிங்க. தண்ணி சத்தத்தில் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன், நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். இதுதான் இந்த அருவி, இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அண்ட் இது கீழே பெரிய ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் கீழே யானை இருக்குது, போக வேண்டாங்கிறாங்க. உயிரை பணைய வைக்கணுமான்னு யோசிச்சுட்ருக்கோம். பார்ப்போம், லக்கு இருந்தால் கீழே போவோம், இல்லைன்னா மேலே போக வேண்டியதான். மேலேன்னா மேலே இல்லை, காட்டை விட்டு வெளியே மேலே சொல்லிகிட்ருக்கேன். யாருக்கு அடுத்து சிரிச்சுன்னு இருக்கான். இதில் ஃபால்ஸு கீழே இருக்கு, ஃபால்ஸுக்கு போகலாமா? எப்படா ஃபால்ஸுக்கு கீழே மேம் பாருங்க, திட்டுத்தனமா தின்னதெல்லாம் தூக்கி தூக்கி வெளிய வைக்கிறான் அவன் பாருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வை, அது வேற வேற டி வேற பாக்ஸ் வைக்க வேண்டியதானே. இந்த மலைக்கு நடுவில் யாராவது லஞ்ச் சாப்பிட்ருக்கீங்களா? டிராவல்ஸ் பார்ட் தமிழை கான்டாக்ட் பண்ணுவோம், லஞ்ச் சாப்பிடுவோம். இதே மாதிரி ட்ரெக்கிங் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏண்டா ஆர்கனைஸ் பண்ணலாம் சார், சேட்டையாக இருக்கும். ஒரு நாள் பர்மிஷன் வாங்கி கூட்டு வந்து இங்கே ரூம்லாம் எவ்வளோன்னு கேட்டு ஒரு நாள் சேவ் பண்ணு. கரெக்டாக ஒன் டே சேவ் உங்களுக்கு பாரு, நிறைய இடம் தெரிஞ்சிருக்க போது யூஸ் பண்ணிக்கல. அங்கே ரெண்டு மரம் தெரியுது பார்த்தியா, அந்த உச்சியில். ஆமாம் சேட்டையாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. கேமராவில் பார்க்குறத விட கண்ணில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பங்களா எங்கள் அப்பா கட்டினது தான், எங்கள் அப்பா கட்டினது தான். ரொம்ப ஒயிட்டாக இருக்கு. லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது, பெரிய பங்களா மாதிரி. அதுக்கு நான் என்ன டாப் பண்ணுறது? மச்சான் நல்லா சொன்ன பெரிய பங்களா மச்சான். இந்த பங்களா கட்டி முடிச்சுட்டு எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாரு. மொத்த டிசைன் எங்கள் அப்பா தான் மச்சான். அங்கே பாரு சிமினி பாரு, மேலே பேஸ்மெண்ட்டு பாடுறான் மச்சான். எவ்வளோ பெருசுன்ட்டு பெரிய பள்ளம் இதுக்கு, இதுக்கு பெரிய பள்ளம். ஆக்சுவலி நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியாவில் இங்கே வரல. ஸோ ஸ்டே பண்ணால் இந்த பங்களாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கணும். அதானடா பாருங்க, தள்ளுற மச்சான் அல்டிமேட்டான ஒரு பங்களா. அதை சுற்றி அழகாக ஒரு வியூ எல்லாமே இருக்கு. ஆமாம், இது கீழே தான் யானை இருக்குது, போகாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
சென்னை வர இருக்குன்றிருக்காங்க. சென்னை சென்னை சொன்னாங்களா? சென்னை சென்னை மேலே ஏறலாமா? ஏய் கண்ணாடிக்குள்ளே என்ன இருக்கும் பாப்பா? ஸோ இந்த பல்பை பார்த்துருக்கீங்க, பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் பேய் இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் பேய் இருக்குது, அந்த மூலையில் நான் இருக்கு. தெரியுதுல்ல இது ஹால் ராமிச்சு சும்மா என்ட்ரன்ஸ் இல்லாது கேர்டன். இதெல்லாம் பெட்ரூமாக இருக்குமா? அப்படியா? இதுதான் பழனி. இந்த வியூவில் தெரியுது தான் பழனி அண்ட் மவுண்டன்ஸ். அழகாக பாருங்கள். ஆ முள்ளு குத்துறா. ஓ மை காட், இந்த ஃபால்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸ் போகணும் அப்படியே போகணும். இதுவே நம்ம நேர்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி காய்ஸ், நம்ம இந்த சின்ன ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பெரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு தான் நினச்சோம், டைம் இல்லை. பெரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தாங்க, கீழே யானை இருக்குது, போகணுன்னா நம்ம மேலே போயிடுவோம். அண்ட் இந்த வீடியோவுக்கு இந்த சீனரியே போதுமானதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு உசுறு முக்கியம் இல்லையா? உயிர் முக்கியம். அதனால் இதோடு நாங்கள் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறோம். போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. போதுமான டூல்ஸ் கொண்டு வரல நாங்கள், நைஃபு கத்தி தான் பெருசாக கொண்டு வரல வெட்டி வெட்டி போகிறதுக்கு. தண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கீழே அந்த ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸ் தண்ணி நிறையா இருக்கும், அதுக்கு இதிலேயே கீழே இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கீழே போகணும். இட்ஸ் ஆல்ரெடி ஈவினிங் 4:30 ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கே காட்டுக்குள்ளார. அதனால் இதுக்கு மேலே போகிறது ரொம்ப டேஞ்சரஸ், ஏன்னா கரடியெல்லாம் வந்துடும். இப்போ மேலே பாருங்கள், நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம், ஃபுல்லி சுத்தமாக காடு தான், வீடு கீடு ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கனால இன்னொரு நாள் இங்கே வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்ருக்கோம். ஓ மை காட், கீழேந்து ஏறி வந்தது அவ்வளோதான் பாஸ், அவிஞ்சு போச்சு முஞ்செல்லாம். ஸோ அந்த தண்ணியில் அப்படியே மூஞ்சை கழுவிட்டு அப்படியே மேலே போகலாம் பாஸ். சை முடியல, நீ எவ்வளோ தூரம் எப்படி மேலே ஏற போகிறேன்னு தெரியல. இந்த 5 கிலோமீட்டரா இருக்கும்டா மச்சான், இன்னும் 5 கிலோமீட்டர் மலை ஏறணும். ஓ காட், சம போகலாம் பாஸ், செம்மையாக இருக்கு. இந்த சில்லு சில்லு தண்ணிக்குள்ளே கால விட்டு குச்சி, பெரிய குச்சி இருக்கணும், சின்ன குச்சி பத்த மாட்டேங்குது இப்போதைக்கு நமக்கு. ஸோ நான் மேலே போயிட்டு கன்யூ பண்ணுறேன் பாஸ், பாய் பாய். ஸோ வயசு அவ்வளோதான், நம்ம கிளம்பியாச்சு இந்த மலையை விட்டு, என்ன முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ மணி பார்த்தா கரெக்டாக 4:40 இப்போ நடக்க ஆரம்பித்தாதான் அந்த மலை உச்சிக்கு நம்ம ஏற முடியும் இப்போ. ஸோ இப்போ நம்ம நடக்க ஆரம்பிப்போம், எனக்கு வேறு டைம் இல்லை, இப்போ இருட்டுறக்குள்ளே மேலே போயிடணும். டேஞ்சரஸ் பிளேஸின் கொடைக்கானல் பார்த்துக்கோங்க, இந்த கேட்டை தாண்டி போனீங்கன்னா உங்கள் உசுறு குத்துறாத கிடையாது. உள்ள ஒரு நாய் இருக்குது பாஸ், நாய் வெறித்தனமாக கிடச்சிட்ருக்கு. ஸோ காய்ச்சி நம்ம மலையோட பாதி தூரம் வந்தாச்சு, அண்ட் ரொம்பவே டயர்டாக இருக்குது. அங்கே வேறு ஒருத்தர் ஃப்ளாட் ஆகிட்டான், இறங்கி வர மாதிரி இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம பாதி மலை அங்கே போனோமே, கன் சீ தேர், அங்கே போனோம் பாஸ் நம்ம. இப்போ தான் பாதி இறங்கி முடிச்சிருக்கோம், சாரி பாதி ஏறி முடிச்சிருக்கோம். ஆ ஏறி இருக்கும், ரொம்பவே டயர்டாகிடுச்சு பாஸ். ஓ மை காட், காற்று வேறு லெவலில் அடிக்குது பாஸ், அப்பா உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. இப்போ தான் சில்லுன்னு கிளைம், வாவ் எப்படி இருக்கு பாருங்க பாஸ். ஏண்டா கத்துறா? ஸோ இப்போ ஏற வழியில் என்ன பிரச்சனை பார்த்தா இங்கே தெரியுதுல, கால் வச்சு. ஸோ இது பார்த்தா காட்டு மாடோட கால் வச்சு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் கீழே இறங்கும் போது அச்சு எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாடி ஏறி இருக்கு போல், ஏன்னா இப்போ தான் சாணியெல்லாம் கிடந்துச்சு. ஸோ இப்போ கிட்டே எங்கேயோ தான் காட்டு மாடு இருக்குன்னு நினைக்கிறேன், போகிற வழி தான், வழியிலே காட்டு மாடு இருக்குது. எங்கே பார்க்குறது, எங்கே ஓடணுன்னு தெரில, இங்கிட்ட ஓடினாலும் கீழே விழுந்துருவோம், இங்கிட்ட மேலேயும் ஏற முடியல. பார்ப்போம், உள்ளே பாம்பு இருக்குது, உள்ளே பாம்பு வேறு இருக்குது, காலில் அடைஞ்சே ஒரு கூத்து. காவாசி தூரம் இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது, பயங்கர டயர்டாக இருக்குது பாஸ்.
வேறு வழியில் பார்க்குறேன், யாரையுமே காணோம். துணை கூட ஏதாவது ஆள் வருவாங்கன்னு பார்க்குறோம், யாரையுமே காணோம் லோக்கலில். சரி பார்ப்போம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒருவேளை மேலே சேஃபாக ரீச் ஆகிட்டுனா இந்த விலாக் உங்களுக்கு வரும். ரீச் ஆகலைனா ஆஸ்பத்திரி முடிச்சுட்டு உங்களுக்கு விலாக் வரும். மலையோட முக்காவாசி ஏரியாச்சு. காலைல ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார்ல. மெதுவாக பேசுகிறான், மெதுவாக பேசு. காலையில் ஒரு முருகத்தனை கிளப்பி விட்றாரு. காலையில் ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார்ல, அந்த இடத்துல இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தா இங்கே வந்து அந்த மாடோட அச்சு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மாட்டு சாணி இப்போ தான் போட்டு போயிருக்கு. ஸோ என்ன மாடுன்னு தெரில, சாதா மாடா இல்லை காட்டு மாடான்னு. அதான் உட்காந்துருக்கோம். சரி கொஞ்சம் டைம் ஆகட்டும், அது மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு உட்காந்துருக்கோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு மலையை மட்டும் ஏறினா போதும், முடிஞ்சு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இருங்க காட்டுறேன். ஸோ இந்த ஒரு மலை ஏறினா முடிஞ்சு நம்ம டாப்புக்கு போயிடுவோம். ஸோ நம்ம சொன்னோம்ல அந்த ஒரு காட்டு மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண அட்ராசிட்டியை பாருங்களேன். ஸோ போகிற வழியை ஃபுல்லாக உடச்சி விட்டு மேலே போயிருக்கு. ஆனால் எங்கிட்டு போயிருக்குன்னு தெரில. வியூவை பாருங்கள் பாஸ், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவல் ப்ரோ. ஸோ நம்ம வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். என் ஸ்டில் இன்னும் எவ்வளோடா பத்து அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து விறு 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 அங்கே போயிடலாம். ஓஎம்ஜி பாஸ். ஸோ ஃபைனலாக ஏறி வந்தாச்சு மேலே. ஸோ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தா அந்த மலை தெரியல. ஸோ அந்த மலைக்கு பின்பக்கத்துலேருந்து அப்படியே நடந்து 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 இந்த மலையை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான் ஊர் வந்துருச்சு. நம்ம மேலே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறோம். அண்ட் லைட்டாக சாரல் வந்திருக்கும் போல், இடம்லாம் வலுக்குது பயங்கரமாக. ஸ்லிப்பர் தயவு செஞ்சு போட்டு வராதிங்க, பயங்கரமாக வலுக்குது. ஆ ஆமாம், ஓ நமக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்தது இந்த ஒரு குச்சி தான் கீழே இருந்து. எப்பா சாமி. ஸோ அந்த காட்டு மாடை ஃபைனலாக காணவே காணும் பஸ். அவனும் மேலே வரைக்கும் பயந்து பயந்து தான் வந்தோம். இறங்குறதுலேருந்து ஏறுற வரைக்கும் அல்லு. ஓ மை காட், வாட் எக்ஸ்பீரியன்ஸ் மேன். ஸோ லைஃப் இன் ஒன்ஸ் இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கப்பா, வேறு லெவலில் இருக்குல்ல. இட்ஸ் அமேசிங். ஸோ காலையில் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புனோம்னா 11 மணிக்கு கிளம்புன்னு நினைக்கிறேன். 11:00 or 11:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் செக். ஸோ 7 மணி கிட்ட ஆக போகுது, ஆனால் இருட்ட போகுது. ஸோ 6:30 ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஊர் வந்துருச்சு. ஏ மாதிரி ஏறிட்டேனே. ஸோ ஊர் கிட்டத்தட்ட வந்துருச்சு, நம்ம ஊருக்கு வந்துட்டோம். ஸோ ஊரோட கீழே வந்து நம்ம வந்து பைக் வச்சுருக்கோம். எடுக்கோம் காலில் பார்த்தோமே ஒரு குதிரை, எட்டு வாச திஸ் குதிரை. அவ்வளோதான், என்ன என்கிட்ட வருது. ஓ சோ பாய் பாய் குதிரை, லவ் யூ ஆல், பாய், லவ் யூ டூ மேன். நீனும் வயசு போயிருந்தான். ஸோ வந்தா இருக்கான் ஒருத்தன். ஸோ மேலே ஏரியாச்சு. ஸோ அடுத்து நான் பைக் எடுத்து நான் பைக்கில் போகிறப்ப காட்டுறேன் பாஸ். பாய் பாய். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். வீட்லேயே பூஸ்ட்டு போட்டு கொண்டு வந்து குடிச்சிட்ருக்கோம். பூஸ்ட்டு தான், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. ஸோ டைம் இப்போ 7:00 ஆயிடுச்சு, மேலே வந்தாச்சு. அண்ட் நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டான கூக்கால் லேக்கில் தான் இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் அமர் அண்ட் ஹரி. பை பை. நோ, இம்பாசிபிள், வேண்டாம், முடியாது, அங்கே போகாத, அது ஆபத்து, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு என்ன தான் உங்களை பின்னாடி தள்ளினாலும், யூ நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ லைக், உனக்கு என்ன வேணும், நீ யார், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் லிசன் வாட் யூ ஹார்ட் சேஸ் அண்ட் பி ஸ்ட்ராங் ஆன் இட். And a very good luck by Travel Spot Tamil. Thank you.